வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஹெல்ஸ் பேரடைஸ் அப்படின்ற ஒரு வேற லெவலான அனிமே தான் பார்க்க போறோம். ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தோம்னா நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். அனிமே மாதிரி சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ தான் இந்த அனிமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அனிமே வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, பரவாயில்ல இருந்தாலும் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். எனக்காக பாருங்கள், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த அனிமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். கபிமாரு, கபிமாரோட நெக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானது. மோர் தென் ஒரு 10 layers ஆஃப் மசில்ஸாச்சு இருக்கும். மாரு, உன்னை நாங்கள் வெட்ட போகிறோம், உனக்கு வந்து கடைசி ஆசன் எதுவும் இருக்கா? கிடையாது, வெட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து பார்த்தோம்னா அவனோட கபிமாரோட கழுத்தை வெட்டுறாங்க. ஆனால் அவங்களால வெட்டவே முடியல. உங்களுக்கு ரொம்ப நேரமே வந்து பார்த்தோம்னா அந்த நெக்கை வெட்டி ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வாடே உடஞ்சிருச்சு, ஆனால் அவன் நெக்குக்கு ஒன்றும் ஆகலை. இதிலே காட்டுறாங்க கபிமாரு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. அண்டு அப்படியே நம்மளோட கபிமாரு, ஏன் என்னால் சாக முடியல, என்னால் ஏன் சாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். எனக்கும் என்னோட லைஃபுக்கும் வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போத்து வரைக்கும் நிறைய பேர் கவுண்ட்லெஸ் பீப்புள்ஸ் வந்து நான் கொண்டிருக்கேன், பாலணும்னு சொல்லி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிமாரு மனசில் நினைக்கிறான். பேரு கபிமாரு, கூர் அப்படின்ற வில்லேஜோட ஷினோபி. வந்து நீ அடுத்தவங்கள கொல்லணும் அப்படிங்கிற டெக்னீஷியன் மட்டும் தான் படிச்சிருக்க. ஒரு சூப்பர் ஹியூமனோட ஒரு பாடி வந்து இருக்கு. இப்போ வந்து யுவகா கூர்லேருந்து வந்தவன் நீ ஒருத்த மட்டும். நார்மலான பிளேடை வச்சு உனோட கழுத்தை விட்டது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த பிளேடு என்னை கொஞ்சம் கூட ஹெட் பண்ணாது அப்படின்னு நம்ம கபிமாரு சொல்கிறான். உனக்கு எந்த நிஞ்சா ஜூட்ஸு தெரியும் அது எனக்கு காமி அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட கபிமாரு கேட்குறான். ஒரு பர்சனல் மேட்டருக்காக கேட்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அண்டு இங்கே நம்ம கபிமாரு வந்து பார்த்தோம்னா இன்னொரு தடவை வந்து கொல்ற ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது அவனை வந்து பார்த்தோம்னா எரிச்சு ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி கொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்மளை கபிமாரை சுற்றி ட்ரை லீவ்ஸை வச்சுட்டு அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஈட்டி வச்சு குத்துறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அண்டு அந்த நெருப்பு வந்து பார்த்தோம்னா பத்த வைக்கிறாங்க. வேற வந்து பார்த்தோம்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட கபிமாரு வந்து அப்படியே டோட்டலா எரிஞ்சு செத்துருவான் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் அப்போ கூட சாவலங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா இவன் எதிரத்துல எல்லாம் சாவல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த லேடி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னை இங்க போட்டிருந்தா போட்டீங்க, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ஆச்சு கொடுக்க வேண்டியதுன அப்படி சொல்லி கேட்க, அது என்னோட வேலை கிடையாது அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. என்னோட வேலை உன்னை எப்படி கொல்லணும் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. கபிமாரோட பேக்ரவுண்டை பத்தி கேட்கும் போது அது அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டா இருக்காதுன்னு இவன் சொல்றான். அண்ட் அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான், பேரண்ட்ஸ் அந்த வில்லேஜோட சீஃப் மூலியமாக கொல்லப்பட்டாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியாது. இதில் வந்து எந்த ஃபீலிங்கும் கிடையாது. வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா எந்த கனவுகளும் இல்லை, எந்த பர்பஸும் கிடையாது. யாரை கொல்ல சொல்கிறாங்களோ அவங்கள வந்து கொண்டு வந்து கொடுக்குறது என்னோட வாழ்க்கையே. நான் அந்த வில்லேஜ்லேருந்து லீவ் வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்கள என்னை கேப்ச் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அந்த சீஃப் கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன், எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன். வில்லேஜ்லேருந்து யாருமே வெளியே போனது கிடையாது. ஸோ நீ எதுக்கு வெளியே போகணும்னு நினச்ச அப்படின்னு இந்த லேடி கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட கபிமாரு வந்து பார்த்தோம்னா இன்னொரு விதமாக கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படின்னா அந்த புல்லை வச்சு கயிறை அவன் காலில் கட்டி இழுக்கும் போது ஒரு 500 kg இடம் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கால் அப்படியே விரிஞ்சு அவன் செத்து போயிடுவான். ஒரு பிளானோட வந்து பார்த்தோம்னா நம்மளோட கபிமாரு கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த புல்லையும் வந்து பார்த்தோம்னா எரிச்சு விட்றாங்க, அதுவும் அப்படியே இழுக்குது. அப்படியே நம்ம கபிமாருக்கு ஒன்றும் ஆகலை, கபிமாருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த புல் டோட்டலாக கவுந்துருச்சு. ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா, நிறைய புல்ஸ் எடுத்துட்டு வாங்கடா சொல்லி அவனும் சொல்றான். அண்டு ஸ்ட்ரென்த், உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட அந்த லேடி சொல்றாங்க. ஹீரோவும் ஆமா எனக்கு ஷினோபி பாடி தானே, ஸோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரி, நீ அந்த வில்லேஜ் விட்டு போகணும்னு நினைச்ச, நேத்துக்கு நான் கேட்ட கேள்வியே தான் இப்போ நான் உன்ட்ட கேட்கறேன், ஏன் அந்த வில்லேஜ் வந்து லீவ் ஆகணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க ரெக்கார்டில் எடுத்துட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு அந்த இவரு சொல்றாரு. கபிமாரும் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னோட வில்லேஜில் வச்சு நான் தான் நம்பர் 1. அண்டு நான் வந்து என்னோட சீஃப் இருக்காங்களே அவங்களோட டாட்டரே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு இடியட். கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவளை நான் லவ் பண்ணவே கிடையாது, கூட இருந்த நாளெல்லாம் எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கபிமாரு சொல்ல. நான் வந்து கடைசியாக ஒரு முடிவெடுத்து அவளை வந்து விடணும் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். சரி, இதுக்காக நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த சீஃபு சொன்னார். நான் வந்து பார்த்தோம்னா அவங்க எனக்கு ஒரு ட்ராப்பை வச்சு என்னை பிடிச்சாங்க, அதை தான் நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நான் நிறைய டைம் வந்து பார்த்தோம்னா கேப்ச் ஆயிருக்கேன். அண்டு இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, இது உங்களோட பிஸ்னஸ் கிடையாது, இதில் எதுக்கு இன்வால்வ் ஆகிறீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அண்டு அவனோட இன்னொரு பேர் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இவரும் வந்து சொல்கிறாரு. அவன் வந்து கபிமாரு தி ஹோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து 20 பேர்த்த கொண்டுட்டு அப்புறம் அரெஸ்டானான். தொட்டு ரத்தம் இல்லாமல் கண்ணில் பயம் இல்லாமல் அந்த 20 பேர்த்த கொண்டுட்டு அவன் அரெஸ்டானான். அவன் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸானான்னு அப்போ தான் தெரிஞ்சு. வில்லேஜில் வந்து ஒரு ரூம்பர் பர வேண்டியிருந்துச்சு, இலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு. இம்பார்ட்டண்ட்டாக சிஷன் கியூ அப்படின்ற இடத்துலேருந்து மெடிசன்ஸ் வருவாமா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவன் ரொம்பவுமே டேஞ்சரஸானவன் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஏன் அந்த 20 பேர்த்த வந்து பின்வாங்காமல் கொன்னான், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு
நான் சாகணும், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் லைஃபுக்கும் வந்து சுத்தமாக அட்டாச்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நான் சாகதான் போகிறேன், இதை வந்து நாளையோட முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவனு சொல்கிறான், கபிமாரு சொல்கிறான். அவங்களும் ஹை டெம்பரேச்சர் எடுத்து நம்மளோட கபிமாரு மேலே ஊற்றுறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே ஆகலை. அவ்வளோ நெருப்புலேருந்து வந்து பார்த்தோம்னா வெளியே வரான். இந்த நெருப்போட டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு 370 degrees இருக்கும். நம்ம கபிமாரும், ஏன் நான் சாக மாட்டேங்கிறேன், ஏன் என்னோடய உடம்பு வந்து எரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கோபத்தோடு போயிட்டுருக்கான். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம கபிமாரு கொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான்ல, அவனும் ஏன் அவன் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. அண்டு அந்த லேடியும் வந்து பார்த்தோம்னா லேடியும் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நடந்துருச்சு, இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கபிமாரு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு அங்கே உள்ள வந்து பார்த்தோம்னா அந்த லேடியும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்வாடோட உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு இவன் வந்து ஒரு ஸ்வாட் டெஸ்டர், ஸோ இவன் வந்து இடோலேருந்து இங்கே வந்திருக்கா, மாதிரி கொல்லவே முடியாத கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கள வந்து இவளை வச்சு தான் கொல்லுவாங்க அப்படி சொல்கிறாரு. யமடா அசமான், யமடா அப்படின்ற ஒரு கிளான்லேருந்து இவன் வந்திருக்கா, இவன் வந்து இந்த மாதிரி கொல்றதில் பேர் போனவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவளை பற்றி அவர் சொல்கிறாரு. ஹீரோ வந்து பார்த்தோம்னா நீ அந்த அசிமோன் அண்டு ஒரு உமனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ஒரு உமன், நோபி கபிமாரு ஃப்ரம் இஷோ, கொல்றதுக்காக தான் வந்து என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அண்டு நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னோட விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க கேட்குறாங்க. அண்டு நம்ம ஹீரோட கழுத்தை வெட்டுற மாதிரி காட்டும் போது அவனும் பயப்படுறான். அதான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பயப்படுறதே வந்து ஃபஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா பயந்துட்டு அவள் கொல்லுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருப்பான். வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோவை கொல்ல வருவா, ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா இந்த டைம் நான் சாக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா தப்பிச்சு போகிறான். ஹீரோவோட கழுத்துலேருந்து பார்த்தோம்னா அவள் வெட்டினால ரத்தம் வந்துருச்சு, இப்போ தான் தெரியுது அவனால் வெட்ட முடியும். ஹீரோ வந்து பார்த்தோம்னா நான் சாகக்கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிறான். அந்த லேடியை வந்து பார்த்தோம்னா இப்போ எனக்கு தெரியுது ஒருத்தவங்களோட சாவு கிட்ட நெருங்கும் போது அவங்க எப்படி பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, அதை நான் எப்படி முடிவு பண்ணனா இப்போ என் சுவாலில் வந்து உன்னோட மூஞ்சி தெரியுதுல்ல, இதுதான் சாவோட பயம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுது. ஹீரோட மூஞ்சியில் வந்து பார்த்தோம்னா மரண பயம் இருக்கு. லேடி வந்து பார்த்தோம்னா உன்னோட ஹிஸ்ட்ரி வந்து புரட்டி பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நீ ஒரு விஷயத்தில் போய் சொல்லியிருக்க, உன்னோட லைஃபுக்கும் உனக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கு அண்டு உன்னோட வைஃபை வந்து நீ உண்மையாக விரும்பி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கபிமார் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லியிருப்பான்ல, ஆனால் அதை எல்லாமே போய் தான் நம்மளோட ஒய்ஃபை வந்து பார்த்தோம்னா நம்ம கபிமாருக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். வந்து ஒரு நார்மலான பீப்புள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வாழுவாங்க அந்த மாதிரி வாழணும் அப்படி சொல்லி நினச்சாங்க. சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்களோட வால் எடுத்துகிட்டு போய் அவளை அட்டாக் பண்ணுறா. லேடியை வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறது கரெக்டு தான், ஏன் நீ உன்னையவே ஏமாத்திக்கிற, உனக்கும் உன்னோட லைஃபுக்கும் வந்து பார்த்தோம்னா அட்டாச்மெண்ட் இருக்கு சொல்கிறது கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு அந்த லேடியை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தோம்னா எனக்கும் என் லைஃபுக்கும் அட்டாச்மெண்ட் கிடையாது, நான் வாழ்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு ஹோலோ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வரோம். அந்த அவரோட ஒய்ஃபு சொல்லியிருப்பா, நீ வந்து ஒரு ஹோலோ கிடையாது, வந்து எனக்கு ஒரு நிக்னேம் மாதிரி அண்டு நான் வந்து ஒரு அக்லியான வேலை செஞ்சுட்ருக்கேன், அதில் அதே மாதிரி ஒரு கோபத்தை தான் உங்ககிட்ட காட்ட முடியுது. என்னோட கபிமாரோட ஒய்ஃபும் வந்து பார்த்தோம்னா அவனை கட்டி பிடிச்சிட்டு அது உண்மை கிடையாது, நீ வந்து ரொம்பவுமே கைண்டான ஆள், உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவுமே அழகான, நீ செய்கிற வேலை வந்து அசிங்கமானது கிடையாது அண்டு மென்ஸ் எப்போவுமே ஒரு சோல்ஜர்ஸ் தான், உமன்ஸ் எப்போவுமே ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறா. வந்து நார்மல் பீப்புள் மாதிரி வர முடியாது அண்டு எங்கள் அப்பா வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அந்த இரும்பு ராடை வைக்கும்போது வந்து ஒரு ஆர்டினரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத வந்து நான் மறந்துக்களோட ஹார்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா நம்ம கபி மாதிரி கூப்பிட்டு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுது. அப்புறம் அந்த பொண்ணு இப்போ தெரியுதா, இப்போ வந்து உன் ஃபேஸில் ஒரு அழகு வருதுல்ல, அதுதான் உன்னோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போவே வந்து பார்த்தோம்னா தெரியுது இவங்க எவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்டு நான் வந்து கபிமாரு ஹோலோ, நான் வந்து ஒரு ஹார்ட்லெஸ்டான மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவன் சண்டை போட்டு இவன் நிறைய பேர்த்துக்கு கொண்டுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவான். ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு சிரிச்சிட்டே தான் அக்செப்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ முடிவு பண்ணான், எங்களில் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தராச்சு அமைதியான வாழ்க்கையை வாழணும், அதனால தான் நான் போய் அந்த சீஃப் கிட்ட டாக்டரை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க என்னை பிடிக்கும் போது நான் எல்லாத்தையும் கொன்னேன் அண்ட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நினச்சேன், நான் வந்து ஒரு ஆர்டினரியான லைஃபை வாழணும் நார்மல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோவும். அண்டு இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணு இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அஃபீஷியல் பேரடைம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி லெட்டர் வந்து நிறைய கண்டிஷன்ஸோடு கூட வந்திருக்கு, நீ வந்து அண்டர் வேர்ல்டுக்கு போயாகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எது அந்த வேர்ல்டு அண்டர் வேர்ல்டா, அந்த வேர்ல்டோட இன்னொரு சைடு தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அது சின்சன் கியோன்னு சொல்லுவாங்க, ஏசியன் டைம்ஸில் வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. அதையும் வந்து ஹெல்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ரியூ கியூ அப்படின்ற கிங்டம் தாண்டி தான் அந்த இடமே இருக்கு, அதையும் வந்து பார்த்தோம்னா ஹெல்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அங்க வந்து ஏதோ ஒரு சிங்கிங் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, லெக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் ஃபவுண்ட் ஆயிருக்கு. இந்த லெக்சர் ஆஃப் லைஃப் அது இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக அங்க போனாங்க. ஹவ்எவர் அங்க போனவங்க யாருமே வந்து பார்த்தோம்னா
திரும்ப வரவே இல்லை. வாங்க அந்த போட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய பூச்செடியோட ஒரு போட் வந்து நிற்கும். அந்த போட்டில் வந்து போய் பார்க்கும்போது தான் தெரியும் அங்கே நிறைய பூக்கள் இருக்கும். அது எடுத்து பார்ப்பாங்க, பார்க்கும்போது தெரியும் அந்த பூலேருந்து ஒரு கால் விழுந்துச்சு. பூலேருந்து வந்து பார்த்தோம்னா கால் விழுகும் போது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கே போனவங்க யாருமே திரும்ப வரக்கு வாய்ப்பு இல்லை. ஹீரோ கொஞ்சம் நிலுங்க, இந்த கதை கேட்கறதுக்கு ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்குது. ஆமாம், இதையே வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டை நம்பவே இல்லை. அதை பார்க்குற வரையும் தான் போன ஹியூமன்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸாக மாற ஆரம்பித்தாங்க. என்ன ஒரு மிஸ்ட்ரீஸ் ஆனது, உண்மையானதாக தான் இருக்கணும். அண்டு எலெக்சர் ஆஃப் லைஃப் வந்து மஸ்ட் பி தேர், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த இடத்துக்கு கிரிமினல்ஸ் அனுப்பினோம்னா அங்கே செத்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து இன்னொன்று சொல்லி ஆகணும், உன்னோட வில்லேஜ் வந்து உன்னோட ஒய்ஃப் உனக்காக காத்துட்டு இருக்கா, அதை அவளை கண்டுபிடிச்சோம் அண்டு அவள் வந்து நீ வருவே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடி சொல்கிறாங்க. இல்லாமல் நான் அவங்ககிட்ட இன்னொரு தடவை சொல்கிறேன், உனக்கும் லைஃப்க்கு அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லை, அந்த மிஸ்டீரியஸான ஐலாண்டுக்கு நீ கிரிமினல்ஸோட போய் ரிட்டர்ன் வந்து அவளை நீ பார்க்க வாழ்க்கையில் இந்த ஒரு ரிஸ்க்கை மட்டும் எடுத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச அவ கூட பிடிச்ச வாழ்க்கையை வந்து நீ வாழலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து பார்த்தோம்னா இவன் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இவனை வந்து கொன்னே தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா முடிவெடுக்கிறாரு. மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, இவனை உடனே கொன்னே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அண்டு நம்மளோட ஹீரோவும் எனக்கு ஜூட்ஸு தெரியும் வந்தானே கேட்டீங்க, சீக்கிரம் யாரும் சாக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்களா அது கேட்குது. அண்டு எனக்கு ஜூட்ஸு தெரியும் வந்தானே கேட்டீங்க, எனக்கு ஜூட்ஸு தெரியும், அதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா அவனோட ஃப்ளேம் மாதிரி ஒரு ஜூட்ஸை வந்து பயன்படுத்துகிறான். அந்த ஜூட்ஸை வந்து பார்த்தோம்னா வேற லெவலாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரே இதில் வந்து பார்த்தோம்னா எரிச்சு போட்டுறான். ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா அடிச்சுட்டு மாசம் அவங்க மேலேயே வந்து பார்த்தோம்னா ஏறி உட்காந்துருக்கும். அந்த லேடியும் வந்து பார்த்தோம்னா இம்ப்ரெசிவ் அப்படி சொல்கிறாங்க. அண்டு அந்த இவனும் வந்து பார்த்தோம்னா குண்டுனு பயந்துடுறான். அண்டு நம்ம ஹீரோ என்னால் இது பண்ண முடியும், நான் வந்து அந்த எலெக்சர் ஆஃப் லைஃப் வந்து கண்டுபிடிக்கும், சரி இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், நீ ஃபஸ்ட்டு என் கூட வா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ரோக்கு போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக போக முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கலாம் என்ன பிளான் அப்படி சொல்லி. லேடி வந்து பார்த்தோம்னா இந்த டீல் உனக்கு பிடிக்கலனா நீ கேன்சல் பண்ணிக்கல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் இதை இது பண்ணிடுவேன், என்னால் எல்லாமே பண்ண, அந்த மிஸ்டீரியஸான ஐலாண்டுக்கு போயிட்டு உயிரோட திரும்ப வருவேன் உனக்காக அப்படி சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபை வந்து நினச்சி பார்க்குறான். அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த எபிசோடு முடியும். இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் சொல்லி நம்பர் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் இருக்குது தெரியுமா, அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த அனிமே கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மே நான் ரொம்பவுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஹெல்ஸ் பேரடைஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஈடோக்கு ஃபஸ்ட்டு போகிறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் அழுத்தி அதில் ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இந்த அனிமையோட இன்னொரு எபிசோட் போட்டால் உங்களுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம்.